ஃப்ரெண்ட்ஸ், நான் மஜித் பேசுகிறேன். இப்போ நம்ம கையில் வந்து பார்த்தீங்கன்னா லினோவா லேப்டாப்பு. ஸோ லினோவா லேப்டாப்பில் i7 வந்து பார்த்தீங்கன்னா 10th generation, அதாவது 10th 10th தலைமுறை சார்ந்தது. இது லேட்டஸ்ட் மாடல் லினோவாவில் i7 10th generation. உங்களுக்கு வந்து ஹார்ட் டிஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா 500 GB ஹார்ட் டிஸ்க்கும், ரேம் வந்து அதான் 500 GB ஹார்டு, இது எஸ்எஸ்டி, சாரி 500 GB ஹார்ட் டிஸ்க் இல்லை எஸ்எஸ்டி. எஸ்எஸ்டினா உங்களுக்கு அதுக்கு மேலே 3 மடங்கு அதிகமாக ஸ்பீடாக இருக்கும், சரிங்களா? 500 GB எஸ்எஸ்டி, 12 GB ரேமு, 8 GB கிடையாதுங்க, 12 GB. அதே மாதிரி கிராஃபிக்ஸ் கார்டு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 6 GB இருக்குது. என்னது ஐரிஸா? இந்த பாருங்க கிராஃபிக்ஸ் வந்து ஐரஸ் கிராஃபிக்ஸு, செம்மையாக இருக்கும், செம்ம ஸ்பீடாக இருக்கும். ஸோ இந்த நம்ம நெட்டில் இந்த கிராஃபிக்ஸு, மீடியாவில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சோசியல் மீடியா அது மாதிரி சொல்கிறாங்க பார்த்திங்களா, ஸோ அதில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ என்ன பஸ், ஆமாம், அதில் ஒரு இஷ்யூவும் இருக்குது, நான் சொல்லிடுறேன். ஏன்னா கீபேட் வந்து கொஞ்சம் இப்போ 2-3 பட்டன்ஸ் வேலை செய்யலை, நீங்கள் கீபேட் மாற்ற வேண்டியிருக்கும். அது வந்து இது ஏன்னா இதெல்லாம் துபாயிலேருந்து எடுத்துகிட்டு வராங்களா, ஸோ ஒன்றோட ஒன்று அப்படி அம்மிக்கு கொண்டு வராங்க. ஒரு லேப்டாப் மேலே ஒரு 10 லேப்டாப் ஒன்றா வச்சு எடுத்துகிட்டு வராங்களா, அதில் வர ப்ரெஷர்னால ஒரு பட்டன் மட்டும் எங்கப்பா அது, இந்த பட்டனா 7வதா? ஆ, இந்த பட்டன்னால தான் எல்லாமே. ஸோ அது நீங்கள் எப்படின்னா இந்த பட்டன் ஒண்டியாக மாற்ற முடியாது, ஏன்னா இது கொஞ்சம் லூஸாக தான் இருக்குது. ஸோ இந்த பட்டன் ஒண்டியாக கிடைக்காது, எல்லாமே சேர்த்து தான் மாற்றணும். இதில் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஏ பட்டன்லாம் ஒர்க் ஆகல, ஏ ஒர்க் ஆகல, 1-2-3 பட்டன்லாம் ஒர்க் ஆகல. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எஸ்லாம் ஒர்க் ஆகுது பாருங்கள், எஸ்ஸு டி மற்றது எல்லாமே ஒர்க் ஆகுது. ஸோ 1-2 பட்டன் ஒர்க் ஆகல, அது ஓப்பனாக சொல்லிடுறேன். அதில் இந்த பட்டன் அமுச்சு விட்டால் அது ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆகுது, அது கொஞ்சம் ப்ரெஷரில் இருக்காது. அது எப்படி ரெடி பண்ணுறதுன்றது உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் சர்வீஸ் பண்ணுறதா இருந்தால் சர்வீஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி அது வேறு ஏதாவது செப்பரேட் கீபேட் வச்சு யூஸ் பண்ணுறதா இருந்தால் கூட நீங்கள் செப்பரேட் கீபேட் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை இதுலேயே ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணுறதா இருந்தால் கூட பரவாயில்ல. இது வந்து இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 37000 ரூபா, 37. ஸோ 37 சொல்கிறோம்னு நீங்கள் இது பயப்படுவோம்னா, இதோட புதுசோட ரேட்டு 110000 ரூபா, 110000 ரூபா லேப்டாப்பை தான் வந்து உங்களுக்கு 37000 ரூபாய்க்கு தரும். டச்சு ஸ்க்ரீன் இது, இல்லை டச்சு ஸ்க்ரீன், நீங்கள் கீபேடே இதில் வர வச்சு இதுலேயே கூட ஆப்ரேட் பண்ணலாம்ல, இதுலேயே கூட ஆப்ரேட் பண்ணலாம். ஸோ ரொம்ப அட்வான்ஸ் மாடல் தான், வாரண்டி இருக்காது, ஏன்னா துபாயிலேருந்து எடுத்துகிட்டு வரனால உங்களுக்கு வாரண்டி தர முடியாது. மற்றபடி பார்வைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நீட் கண்டிஷன், எந்த இடத்துலையுமே ஒரு கிராச்சு டென்ட்டு ஸோ அந்த மாதிரிலாம் இல்லை. இதோட லேப்டாப் மாடல் நம்பர் நிறைய பேர் கேட்பாங்க, மாடல் நம்பர் என்ன பஸ் இதில் இருக்குது, மாடல் நம்பர் காட்டுங்க, மாடல் நம்பர் தான் முக்கியம். இதனா ஐபேட் ஐடியா பேட் 5, இதை பார்த்துக்கோங்க, ஐபேடு 5, சரிங்களா? இது அதோட 1511L05, சரியா? இதுதான் அதோட மாடல் நம்பரு. ஸோ எல்லாமே நம்ம தெளிவாக சொல்லிட்டோம், நீங்கள் அதுக்கு மேலே உங்களுக்கு உங்களோட இஷ்டம் தான் வாங்குறது அப்படின்னு. ஸோ 37000 ரூபா, 37000 தரும், புதுசு 1 லட்சம் ரூபாய்க்கிட்ட இருக்குது, அதில் 1/3 தான் நம்ம ரேட் பேசியிருக்கோம். ஸோ அதனால் நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேன்னா கால் பண்ணுங்கள்.